அமித்ஷா என்ன சொல்லி இருக்கின்றார் கடத்தை பணத்தை கட்ட சொன்னார் 3 கோடி கப்பத்தை கட்ட வேண்டும் சொல்லி விட்டார் ஆமா 7 நாள் வாய்தா கேட்டோம் ஆமா 7 நாள் வாய்தா வரைக்கும் பணத்தை கட்ட முடியாது முடியாது எப்படி என்று சொல்லி என்னுடைய மனைவி ஆய் சித்திரவள்ளி கூட்டி கொண்டு வருகின்றாயா வந்து 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 விட்டதா என்னுடைய சர்வமரேயே वरी पणते कट அப்படி கட்ட தவறினா உன்னையும் பெஞ்சாது இரண்டு பேர் கண்களையும் பிடுங்கி காணகத்தில் ஓட்டி ஓடி சொல்லி விட்டார் சொல்லி விட்டார் இருக்கின்ற பொழுது நான் 7 நாள் வாய்தை கேட்டேன் ரைட் சொல்லி விட்டார் இந்த 7 நாள் வாய்தைக்குள் இந்த 3 கோடி கப்பத்தை நாம் எப்படி கட்ட போகின்றோம் அதனால் இதக்க யோசனை சொல்கின்றேன் अंगी ये
दिंडीवन सत्र विटेना मनुष्य Thank you.
மலர்ந்த சந்தாமரம் போல் முகமும் அப்பேர் என்ற அழகுடைய மங்கை உன்னுடைய அழக சொல்ல வேண்டுமானால் ஆயிரம் படா முடித்தளித்த ஆதிசேஷனாலே முடியாது. பேரு அந்த அலை இந்த கேவலம் உள்ள திண்டிவன சச்சினத்திலே பண்ணன் தனியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அதை சொல்லு. Thank you.
தன்னன் தனிமையாக தனித்து ஒண்டியா இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஐயா எப்படி நான் போறோம் போனீரே ஒரு பொண்ணாங்க சத்திரத்தால அழுது நடந்த அங்கலாப்பு இல்லையா? அக்கறை போறாங்க வடக்கு வெகு தூரத்துல இருந்து வந்தேன். எனக்கு பசி அதிகம், வயிறு பசி ஆனதுனால இங்கிட்ட வந்து ஏதாவது சாதம் கிடைக்குமா? முண்டியாக்கிற புள்ள கடை போய் விநாயகர் ரேஷன் அரிசி கூட இல்லை. கேட்டு பார்க்கணும். அதை நான் சொல்ல வேண்டும். ஆமா, அதை சிவனுக்கு
वडनाट मधुरा पशु मदर की नान सामी सापड़क वाला इन जाति कुलम
என்ன காரணம் ஜாதி கேக்குறதும் குழந்தை கேக்குறதும் என்ன வித்தியாசம் இது கேக்குறதுக்கு நீ சொல்லு நான் சொல்றேன் உன் ஜாதி கேட்டதுக்கு அப்படியா ஜாதி குளத்தை நீ கேட்க மாட்டா உன் பாட்டுக்கு நீ போயினியே இரு என் பாட்டுக்கு நான் என் கூட்டக்காரன் யாருடைய மக யாருடைய மனைவி என்று கேட்டால் அவங்க உன்னை கேட்பாங்களா நீ அவங்களுக்கு சொல்லிவியா நான் போய் சொல்லுவேன் எங்க அம்மா வீட்டுல பிறந்தோம் எங்க பிறந்த Thank you.
அசிங்கமா பேசுறான்ற அப்படிதானா பணிவிட செய்யவும் இளங்காபுரி பட்ட ராட்சதன் என்ற பெயரை மாற்றி ராவணன் என்ற பெயரை தரித்து இளங்காபுரி பட்டணத்தை ஆண்டு வந்தோம். அப்பேர் இந்த ராவணேஸ்வரனுக்கு இல்லாத பங்கம். Thank you.
இறங்கினா சின்ன படுத்து இந்த சின்ன குதிரைங்க நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப நாளா போயிருச்சு அது மேல மர்மன் அனுப்பிடுவேன் ஹரிச்சந்திரன் தேவியோ மின்னலை போல் ஒளியும் மேகத்து கோப்பான கருங்கூந்தலும் அன்னத்தை போல் நடையும் உண்மையில் ஆசை கணவன் ஆனவன் வந்து என்னை கட்டி அடித்தாலும் உன்னை கட்டி அணையாக போகவே மாட்டான். உயிர் போனாலும் போகுது.
போய்ட்டாலும் சம்மதம். உன்னை விட்டு நான் போறாப்படி இல்லை. என்னுடைய கணவன் வருகிற நேரம் ஆயிடுச்சு, ஒழுங்கா போயிரு. அப்புறம் நாங்க நல்லா இருக்கிறதால சண்டை வேணாம். இப்படியாக கள்ள ஒட்டனும் சித்ராவல்லியும் அணியாக விதமாக வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிற போது வேலைக்கு சென்ற சாமி ஒட்ட நானவன் வீடு திரும்பி வருகிற விதங்க வேலைக்கு சென்று கஞ்சி கொண்டு வருவாய் என்று நான் களைப்பாக வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு கஞ்சியும் வரவில்லை, இந்த களைப்பும் தீரவில்லை. இந்நேரம் என்ன செய்தாய் பெண்ணே? நம்மளுடைய தலைவிதி நம்ம நாடு நகரத்தையெல்லாம் விட்டு அந்நிய நாட்டில் வந்து நீ கூலி செய்ய வேலைக்கு போகவும் நான் இது இதை பார்த்து கவனம் இருக்க முடியுமா? அப்படி என்ன கூலி வேலை செய்து கஞ்சி கொண்டு வருவாய் என்று காத்துக் கொண்டிருந்தேன். களையும் தீரவில்லை, கஞ்சியும் வரவில்லை. இந்நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய்? கஞ்சியை
Thank you.
मैं मेरे ஒன்றியாக
दहते वीटल मयंगारी सब Oh,
मगन मरदी नमक आण वश्यम वश्यम सैरा सोलिकल मुझे Oh, no.
Thank you.
கண்டு நான் உயிர் உயிர் மனமானது கலங்கி என்ன கேக்குற அழகான ஒரு கதை சொல்லி சாமின்னு கேக்குற அப்படின்னா கந்தருக்கும் வேளனுக்கும் நடந்த கதையை எனக்கு தெரிந்த வர உனக்கு சொல்லி வருகிறேன் கவனமா கேள் வளர்த்து வந்து கம்மங்கல்ல காவல் வச்சாங்க. கதிர் வனம் என்று சொல்லக்கூடிய வனம் அது, கம்மங்காட்டு வனம் அது, காவல் வச்சு வள்ளி என்று பேர் விட்டார்கள். பேர் விட்ட உடனே நாரதன் ஆனவன் ஓர் கவுடு நினைத்து வள்ளி எப்படியாக வேளன் இடத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சாச்சாஜாகி எம்பெருமானுடைய ஈஸ்வரனுடைய மகன் வேலுவன் இருக்கிறான். வேலுவனை கொண்டு வந்து உனக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னாரான் நாரதன். சொல்லுகிற போது வள்ளி இசலியான் நாரதனை அசிங்கமா பேசிட்டார். அப்போது நாரதனானவன், இது நம்மால் முடியாது, இது நம்மால் முடியாது, வேளவர் இடத்திலே சொன்னோமானால் இது முடியும் என்று சொல்லி வள்ளிய போல் ஒரு படம் எழுதி வேளவர் இடத்திலே கொண்டு போய் காட்டினாராம். காட்டின போது வேளவர் ஆனவர் அப்படத்தை பார்த்து அவன் மேல மோகம் கொண்டாளாம். மோகம் உண்டு இப்பேர் கண்ட அளவுடைய பெண்ணை எங்க பார்த்தீர்கள் கேட்டாராம். யாரு? வேலுவர். நான் கதிர்வனம் என்று சொல்லக்கூடிய கண்ணுமொழி வனத்துல பார்த்தேன். அப்படின்னா அடே வேளா, நான் கண்டு வந்த பெண்ணை எப்படி ஆகிலும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாராம். இப்படி அப்ப என்ன செய்தாங்க வேளம் தெரியுமருமா? Yeah.
वलिमीदे मोहमारे अंद वल मोहमे वलियमें मनमो ना वलि नोदार ओडिटार अंदर Thank you.
தியாக மரமா இருந்து இருக்கக்கூடிய வேடன் ஆனவன் நீண்டு வேட வேட ரூபம் எடுத்து வள்ளி இடத்திலே சென்று சில வார்த்தை ஆடினானாம். ஆடுகிற போது அந்த வள்ளி ஆனவள் வேளனுக்கு இசையவில்லையா. இசையாத காரணத்தினால வேளவரானவர் மறுவேடம் எடுத்தாராம். ஆண்டி கிழவனுக்கு ஒரு வேஷம் கொண்டு நானே எனக்கு அன்னமடியும் என்று கேட்டாராம். ஆனால் சாமி இப்பேர் அந்த காணகத்திலே என்ன அண்ணன் கேட்டால் நான் எங்கிருந்து தருவேன். இதோ என்னிடத்திலே தேனும் தினமாவும் இருக்கிறது, இதை தின்று பசி ஆறிப்போங்கள் என்று வள்ளி கொடுத்தாளாம். அந்த தேனும் தினமாவானதை வேலூர் ஆனவர் வாயிலே போட்டு தொண்டி அடிச்சுதான். அடி தொண்டையா அடிக்கிறோம் முடியாது. அதோ பாரு அந்த இடத்துல ஜுனை இருக்கிறது, அந்த ஜுனையிலே போய் தண்ணி அருந்தும் என்று சொன்னார். வள்ளியம்மா அதற்கு வேளவரானவ அம்மா எனக்கு ஜுனம் தெரியாது, நீ கூடவான்னு கூட வா அப்படி என்று கேட்டாரா. கேட்டு வள்ளியும் வேலுவனும் ஒன்று சேர்ந்து ஜுன தேடி போகிற போது வேலுவர் கேட்டாராம், ஆனால் பெண்ணே இந்த வனத்திலே அநேக விதமான மிருக ஜாதிகள் இருக்குமே, அந்த மிருகத்தை கண்டா எனக்கு பயம், உனக்கும் அப்படிதானுக்குன்னு கேட்டானா. யாரு வேலவன் கேட்டாராம். ஆனா வள்ளி சொன்னாலாம், ஆனால் சாமி இந்த வனத்திலே இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் பிடிச்சு சுட்டு தின்ற பழக்கம் எங்களுக்கு, மிருகத்தை கண்டா எனக்கு பயம் இல்லை, யானையை கண்டா பயம் என்று சொன்னாராம் வள்ளி. அப்படி சொன்ன உடனே வேளவரானவர் பார்த்து தனது அண்ணாராய விநாயகரவள் நினைத்தாராம். அப்படி நினைக்கிற போது விநாயகரவள் ஒரு வெள்ளை யானை உருவம் கொண்டு வீரிட்டு ஓடி வந்ததான். ஓடி வந்த உடனே வள்ளியானவள் பார்த்து பயந்து மிரண்டு ஓடி தழுவி அணிந்தாலாம். அந்த வள்ளியும் வேளனும் ஒன்று சேர்ந்து இந்த சுகமாக வாழ்கிறார்கள். அப்படி கண்டாரோ அதே போல நாம வாழணும். என்ன சொல்ற, இது வந்து பூஜை பண்ற வேலை தான் இது. ஐயா கந்தாரோ வள்ளியப்போ இருவரும்
கலந்து இருவரும் வாழ வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் தற்பொழுது சத்தியமணி கொடு அடிக்கானே தருமுனியே கருப்பூர் சச்சி மன்றம் சரி வச்சு வாழணும்னா நான் அனைவரே தரணும் என்னுடைய உயிரானது இந்த உடலிலே இருக்கும் வரையில் உன்னை நான் விட போறதல்ல இது சத்தியம் Yeah.
இனி கற்பூரம் கற்பூரம் அவசியமே சச்சிமண்ண கொடுத்தவன்னே வா ஊட்டு போலான்னு ஊட்டு போய் நான் வைக்கும் போது ஊட்டுக்காரன் அந்த என்ன I'm gonna make it.
कणवन आगे सामी कदव तटीपल सोलेवली कारण कंडी काल ये ले 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 ले
அடிச்சான் என்ற கொலைப்புற கதவை திறந்தாய் அல்லவா கதவை திறந்து விடணும் வரன் ஓடி நான் அவன் யாரு சொல் 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 கதவை திறந்தவுடன் ஒரு கள்ளன் ஓடினானே ஐயா கொண்டே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் போட்ட பொருளை கேட்டிருந்தேன் சரிடும்
இங்க பெரிய அண்ணன் நான் ஒரே புள்ள பிறந்துச்சுன்னு சொல்லி எங்க அண்ணன் என்னோட பிறந்த பெரிய அண்ணன் எடுத்து போடான். முறுக்கு சிம்மக்க மூக்குத்தி கொப்பு இம்பாரு காதுங்கிற கம்பளு கூட இல்ல கம்பளு நல்ல மொத்த குண்டு மணி கூட விட மாட்டேன். அதெல்லாம் தெரியாது. கால் கொலுசி நான் தானே போட்டேன். உங்களுக்கு
கவனமா கேட்கணும். நான் சத்திரத்துல ஒண்டியா இருக்க மாட்டேன், உங்க கூட வரணும்னு சொன்னதே இல்ல, சொன்னதா இல்லையா? சொன்னா சொல்லலையா? சத்திரத்துல ஒண்டியா இருக்க மாட்டேன், நான் கூட வரேன்னு சொன்னேன். மானானிட்டா அங்க யாரும் போச்சுன்னா என்ன கூட்டிட்டு போயிடுது. நாள் வந்து ஆயுர்வேதம் ஒன்றரை மேன்மையா இருக்கக்கூடிய சாமி ஒருத்தன். ஆமா, நீ இளம் வயது. நான் போறேன், நீ மகாராஜா போய் கொல்லக்காட்டுல ஒளி வச்சுட்டு அவர செடி அடியில நான் குறிஞ்சு சிக்காட்டு கடி நான் ரெடி பண்ணா சிக்காட்டு கடிக்கிற முறை தொடங்க தாலி சருடெல்லாம் வச்சுட்டு போன சொன்னோம், போடுறது பின்ன கேட்குவான். ஒரே ஒன்று கூட கூட தூங்கி நோட்டம் படிச்சேன். உங்கள்கிட்ட வரலான்னு நேரம் என்ன செய்யும் கொள்ளக்காட்டுல ஒளிஞ்சுன்னு சொன்னேன். கொள்ளக்காட்டுல ஒளிஞ்சுனு அவர செடி வீட்டுல சிக்காட்டு கட்டில கிடக்குறான். நீ இந்நேரம் என்ன வேலை செஞ்ச? I'm going to go to the hospital.
யாரே இப்படி போகல கண்டுக்கணும் போனாட்டுங்குதே பத்து சரக்குன்னு போதே தாயின்னு அவ தூசிட்டு போடினான் இந்நேர வரையிலும் இது வரையிலும் இந்த திண்டிவனத்திலே இருந்தோம் அவன் அப்படி தாலி அறுத்து வச்சுட்டு போக சொன்னா நம்மள உயிரோட வைக்கணும் நாமல் இந்த இடத்தை விட்டு எங்கேயாலும் போகணும் மாயபுரம் போறான்னு சொன்னேன் எப்படி போறது ரயிலுக்கு டிக்கெட் வாங்கலாம் பாசி வாங்கிடுறேன் ஏறு வண்டி அப்படியா ஏத்தியா ஆடி சொல்லுகிறேன் Thank you.
Are you
தேவசாலங்களுக்கு இதெல்லாம் பாத்துனுவா திருப்பாக்கூர் Oh,
நாள் நின்னு இந்த இத தரிசித்தவங்க பல பேர் இந்த இடத்துல இந்த ஸ்டேஷன்ல ஆமா பாத்தியா சிறிதாக வீடு கட்டி பெரிவாழ்வோம் வாழ்வோம் அப்படி சிறிதாக வீடு கட்டி கள்ள ஓட்டணும் சித்திராவல்லியும் வாழ்ந்து சித்திராவல்லியானவள் கர்ப்பவேதனை படுறான் இந்த வனத்திலே சிறிய வீட்டிலே குழந்தை பெற்று தவித்து இருக்கிற போது அவள் என்ன செய்ய தெரியுமா ஊரை சுத்தி கடன் வாங்கி சாப்பிட்டா இந்த கடனுக்கு ஆளாக அந்த கடனுக்கு என்ன ஆளாக்கலாம் ஆளாக்க வேண்டும் என்று கடன் வாங்குகிறார் அதனால என் தாய் தந்தை விட்டு வந்து வெகு நாள் ஆகிவிட்டது நான் தாய் தந்தை போய் பார்க்கணும் ஊருக்கு சொல்ல வேண்டும் என்னையான மலோடி
ஊருக்கு நம்பி வந்து பிள்ளை ரெண்டு உண்டாச்சு. என்னை விட்டுட்டு எங்க தாய் வீடு போறேன், எங்களுக்கு கொண்டாடிக்கிற புள்ளக்காரன்றிய ஒரு கதை
அப்படிதான Thank you.
Yeah.
பட்டாபிஷேகம் சுட்டி நீ அந்த ராஜ்யத்தை ஆளுவாயம்மா அள வேண்டாம் புறப்படு Yeah.
பாட்டு பாடு.